हाय हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாக்லேட் கடையில் வந்து இது ஒரு சாக்லேட் கிட்டத்தட்ட 50 ரூபாய் வரும் நம்ம வீட்ல பண்ணா எவ்வளவு ரேட் கம்மியா அதே நேரத்துல நம்ம கையால பண்ணனும் அப்படினுள்ள சந்தோஷம் வீட்ல ஏதாவது விசேஷம் பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள் இந்த மாதிரி ஏதாவது டைம்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணப் போறோம் அதனால இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டமானது ஒண்ணுமே கிடையாது இதல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த சாக்லேட்டுக்குள்ள வேஃபர் மட்டும் நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்காது ஆன்லைன்ல இருக்கு நான் ஆன்லைன்ல இருந்து தான் பர்சேஸ் பண்ணேன் உங்களுக்கு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த சாக்லேட் ஒரு கோட்டிங் வரும் அது வந்து நான் வந்து மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு மில்க் காம்பவுண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் சாதாரண டைரி மில்கை வச்சு கூட இது பண்ணலாம் சரி இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஹேசல் நட்டு வேணும் அப்புறம் கேஷ்யூ நட் அதுக்கப்புறமா நியூட்டல்லா இது தான் நான் சொன்ன வேஃபர் இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினது நீங்கள் வந்து வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது தான் மில்க் காம்பவுண்ட் மார்டேக்குள்ளது நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதில் சாதாரண டைரி மில்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது இவ்வளோ தான் இதுக்கு வேண்டிய சாமான் இப்போ இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து கேஷ்யூ நட்டை சாப் பண்ணிக்கணும் அதாவது நம்ம மிக்சியில எல்லாம் போட்டு பொடிச்சா ரொம்ப பொடிஞ்சிரும் அதனால கத்தி வச்சே கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேஷ்யூ நட் இதுல எல்லாம் அளவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி கேஷ்யூ நட்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோ கட் பண்ணியாச்சு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நமக்கு சாக்லேட் வந்து கொரோனா சாக்லேட் மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த வேஃபருக்குள்ளே நியூட்டல்லாவை ஃபில் பண்ண போகிறோம் நியூட்டல்லாவை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள ஒரு ஹேசல் நட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் முதல்ல வேஃபர் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கு ஒரு சைடில் நம்ம நியூட்டல்லாவை முதல்ல ஃபில் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஹேசல் நட்டை வைக்கணும் இது ரொம்ப ஜாஸ்தியாக நியூட்டலாக வச்சா நம்ம மூடும்போது அவ்வளவுமே வெளியில் ரெண்டு வேஃபருக்கும் இடையில விட வெளியில் அவ்வளோ வரும் அதனால் ஒரு அளவுக்கு வச்சா போதும் வச்சுட்டு எல்லாத்துலேயும் இப்போ ஒரு ஒரு ஹேசல் நட் வச்சிடலாம் வச்சுட்டு இன்னொரு சைடில் நியூட்டலாக கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மூடி வைக்கும்போது அது வெளியில் வர அதிலாட்டி எல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் மூடினா அது ஒட்டிடும் இந்த நியூட்டலாக்குள்ள இதில் இப்போ இதை வந்து ஒரு காமன் நேரமோ இல்லாட்டி ஒரு அரை மணி நேரமோ ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இந்த வேஃபர் மீதி இருக்கக்கூடிய வேஃபரை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது அப்படியே இருந்துக்கும் எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டு இந்த வேஃபரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் போதும் மெல்ட் பண்ணதுக்காக நான் இப்போ சாக்லேட்டை கட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அதை கட் பண்ணி சீக்கிரமாகவே வச்சுட்டு அதை வேஃபர் வெளியில் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மெல்ட் பண்ண வைங்க டபுள் பாயில் மெத்தடில் பண்ணலாம் நான் வந்து இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் தான் வைக்க போகிறேன் டபுள் பாயில் மெத்தட்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட்டை போட்டு அடுப்பில் வச்சாச்சுன்னா அது மெல்ட் ஆயிரும் ரொம்ப டைம் ஒன்றும் ஆகாது இது சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும் ஹை பவரில் ஒரு 1/2 நிமிஷத்துலேருந்து 3/4 நிமிஷத்துக்குள்ளேயே இது மெல்ட் ஆயிரும் இது வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அது மட்டும்தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்ல இதை வந்து ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பார்க்கும்போது தெரியாது மெல்ட் ஆகிருக்குது இப்போ ஃபோர்க்கோ வச்சு நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்டை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி பார்த்தப்போ அந்த நட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து சாக்லேட் கம்மியாக இருக்கும்போது நமக்கு அதில் கோட் பண்ணும்போது ரொம்ப திக்காக வந்துடும் அதனால் நான் கொஞ்சம் கூட சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதுக்கு கூட இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை இனி ஃப்ரீசரில் வச்சுருந்த வேஃபரில் கோட் பண்ண வேண்டியது தான் எவ்வளோ சிம்பிள்னு பார்த்தீங்களா இந்த சாக்லேட் பண்ணது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் இந்த வேஃபர் எடுத்து இந்த சாக்லேட்டில் போட்டுட்டு அப்படியே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அது ஓப்பன் ஆகிடாமல் ஒரு 2 ஸ்பூனோ இல்லை டீ ஃபோர்க்கோ வச்சு மிக்ஸ் பண்ணி
ஃபுல்லாக ஒரு கோட்டிங் ஆன உடனே அதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த சாக்லேட் வந்து திக் ஆகிட்டுனா திரும்பவும் நம்ம லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமும் கோட் பண்ணி முடித்தாச்சு. இதை இனிமேல் திரும்பவும் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஒன்றோ ரெண்டோ நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டா அது வந்து பிளேட்டில் ரொம்ப ஒட்டியிருக்காது. நல்ல செட்டான பிறகு நம்ம எடுத்தோன்னா சிலப்போ கத்தியினமே வச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி வச்சுட்டேன். இன்னொரு ரெண்டோ மூணோ நிமிஷம் இருந்தாலே மொத்தத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து நல்லா செட் ஆயிரும். சாக்லேட் வந்து ரெடி ஆயிட்டு இப்போவே இது கொரோனா சாக்லேட் மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நம்ம கத்தி வச்சு கொஞ்சமாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த மாதிரி எடுக்கலை. நீங்கள் வந்து இப்போ யாருக்காவது கிஃப்டாட்டு கொடுக்கீங்கன்னா இதை வந்து சாக்லேட் ரேப் பண்ணக்கூடிய பேப்பர் கடையிலலாம் கிடைக்கும், அதில் ரேப் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி இருந்தனா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது கத்தி வச்சு லேசாக அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேப் பண்ணிக்கலாம். சாக்லேட் ரெடி ஆயிட்டு ரொம்ப எம்மியான ஈஸியான ஃபெரரோ ரோஷர் சாக்லேட் ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.